மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கௌதமுக்கு தேவையான லோன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்ப கரெக்டா பூ கூடையோட ரேவதி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இதை பார்த்த உடனே ஜானகிக்கு செம்ம டென்ஷன். இவ்வளவுதான் இல்ல, ரேவதிய பயங்கரமா திட்டுறாங்க. இதை பார்த்த உடனே பைரவியா இருக்கட்டும் அஞ்சலியா இருக்கட்டும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியை ஏன் உங்களுக்கு பிடிக்கல, ஒருவேளை இவங்களை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் பழகின மாதிரியே இருக்கே அப்படியெல்லாம் கேள்வி கேட்க ஒரு வழியா சமாளிக்கிறாங்க ஜானகி. இன்னொரு பக்கம் கௌதமுக்கு கிடைக்குது. எங்க பிசினஸ் இன்னாகரேஷனுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் கௌதம் பில்டர் சார்பா நான் வரவேற்கிறேன். சூப்பர், தேங்க் யூ. எங்ககிட்ட வீடு வாங்க போற உங்களுக்கு ஒரு அருமையான லைஃப் ஸ்டைல் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் யாருமே தர முடியாத வசதிகளை நாங்க தரப்போறோம். ஸ்கூல், பார்க், பிளே கிரவுண்ட், கான்ஃபரன்ஸ் ஹால், மினி ஹாஸ்பிட்டல், தியேட்டர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பிசினஸ் சென்டர், வைஃபை ஃபெசிலிட்டின்னு எல்லாமே ஒரே கம்பவுண்ட்குள்ள இருக்க போகுது. இங்க மட்டும் இல்ல, எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பெங்களூர், மும்பை, டெல்லி, புனே, ஹைதராபாத்னு இங்க எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், இத உட்கார்ந்து இருக்கங்களே என்னோட வைஃப் இலக்கியா தான். அடேங்க அப்பா, சூப்பரா பேசுனீங்க. பின்ன ஃபங்க்ஷன்ல பேசணும்ல, அதுக்கு தான் இந்த ட்ரைலர். சூப்பர் கௌதம், நாங்களும் கிளாப் பண்ணுவோம். கௌதம், இப்போ நீ ஒரு ஸ்பீச் கொடுத்தியே, பிரம்மாதமா இருந்தது. நீங்க ஆமா, கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நீ ஜெயிச்சிருவே. ஆமா ஆமா, அதுல நம்பிக்கை வந்துருச்சு. Thank you ஜானு. என்ன கௌதம், இப்பதான் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க, அதுக்குள்ள என்னமோ ஜெயிச்சிட்ட மாதிரி கற்பனையில மிதக்குற. இங்க பாரு, நீ இவ பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாம ஆடுற. இது உனக்கு சம்பந்தமே இல்லாத தொழில், விளையாட்டா இதுல காலை வச்சுட்ட, இது எங்க போய் முடிய போதுன்னே எனக்கு தெரியல. ஏன் பைரவி, என் புள்ள நினைச்ச மாதிரி இடத்த வாங்கிட்டான், சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்றான், நீயும் கொஞ்சம் சந்தோஷப்படலாம்ல, ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? அண்ணி, நிலத்தை வாங்கினதுக்கு சந்தோஷப்படாதீங்க, இப்போ இந்த வீடு அடமானத்துல இருக்கு, அத யோசிச்சு பாருங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் சக்சஸ் ஆகலன்னா இந்த வீடு தான் அதுக்கு பலி ஆகும். இங்க பாருங்க, கொஞ்சம் பாசிட்டிவா பேசுங்க, கௌதம் நிச்சயமா ஜெயிப்பாரு, இந்த வீட்டை மீட்டுடுவாரு. வீட்டுக்கு எந்த காலத்திலயும் ஆபத்து வராது. அஞ்சலி, பொறு கௌதம், பொறு.
வெளிய போட் சொல்றல உன்ன. என்ன கௌதம் இது? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியா வரவேற்கிறது? இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.